ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பலவித நோய்களுக்கு அற்புத நிவாரணம் தரும் இந்து பூபாட்சி வாருங்கள் பார்ப்போம். மங்கலான பழுப்பு மற்றும் சிவப்பு நிறத்தில் காணப்படும் இந்துப்பில் கால்சியம், பொட்டாசியம், மக்னீசியம், சல்ஃபர் மற்றும் ஃப்ளோரைடு, அயோடின் போன்ற தாதுக்களுடன் சோடியம் குளோரைடு அதிக அளவில் உள்ளது. குளிர்ச்சியூட்டும் தன்மையுள்ள இந்த உப்பு பசியை தூண்டும், மலத்தை இழக்கும். சாதாரண உப்பில் இருப்பதைப் போலவே இந்துப்பிலும் சோடியமும் குளோரைடும் இருப்பதுடன் இயற்கையாகவே அயோடின் சத்து, லித்தியம், மக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், குரோமியம், மாங்கனீஸ், இரும்பு, துத்தநாகம் உள்ளிட்ட நுண்சத்துக்களும் உள்ளன. இந்துப்பை உணவில் தினமும் உபயோகித்து வந்தால் வாதம், பித்தம் மற்றும் கபம் எனும் வியாதிகளின் தன்மைகள் நீங்கி உடல் வலுவாகும். மூல வியாதிகள் மற்றும் வயிற்றுப்புண்கள் நீங்க இந்துப்பு மருந்தாக பயன்படுகிறது. இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கும் அனைவருக்கும் இது சிறந்த உப்பாகும். எளிதில் செரிமானமாகும் திறன் உள்ளது. இந்துப்பு பித்தத்தை ஏற்படுத்தாது. பித்தத்தையும் கபத்தையும் சமன் செய்து சளி இருமல் வராமல் தற்காத்து கொள்ளும். தைராய்டு பிரச்சனைகளுக்கும் இது மருந்தாகும். இந்துப்பு கலந்த இளம் சூடான வெந்நீரை கொண்டு வாய் கொப்பளித்து வர வாய் துர்நாற்றம் நீங்கும். பல்வலிகள், ஈருவீக்கம் போன்ற வாய் சம்பந்தமான வியாதிகள் தீரும். தோல் சுருக்கம் ஏற்படாமல் தடுக்கும். தோல் இளமையாகவும் பளபளப்பாகவும் இருக்கும். செல்களை புதுப்பிக்கும். செயலிழந்த கிட்னியை இரண்டே வாரத்தில் சரி செய்ய உதவும் அற்புதமான மருந்து இந்த இந்துப்பு. குளிக்கும் நீரில் உப்பை போட்டு குளிக்க உடலுக்கு தேவையான இரும்பு சத்தை உருவாக்குகிறது. இரத்த அழுத்தத்தை சீராக வைக்க உதவுகிறது. இரத்த சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்க உதவும். குடல்கள் உணவை நன்றாக உறிஞ்சி உட்கிரகிக்கவும் உதவும். நிம்மதியான உறக்கத்தை தருவதுடன் தைராய்டு பிரச்சனைக்கும் இது தீர்வாக இருக்கிறது. ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.